வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்குவங்க மாநிலங்களில் உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்கள் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய ரிசர்வ் காவல்படையின் 82வது ஆண்டு தினம், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு பல்வேறு தரப்பு ஆலோசனைகளுக்கு பிறகே இறுதி செய்யப்படும், மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம், பேக்கரும்பில் உள்ள அவருடைய தேசிய நினைவகத்தில் மரியாதை. தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். சீனாவின் செங்டூவில் உள்ள தூதரகத்தை மூடியது அமெரிக்கா, தூதரக அதிகாரிகள் வெளியேறினர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்களை 3 இடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். நொய்டா, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் இப்பரிசோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாள்தோறும் 10,000 மாதிரிகள் வரை பரிசோதனை செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் அதிக அளவிலான பரிசோதனைகளை மேற்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தொற்றை விரைவில் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்கவும் இந்த நவீன மையங்கள் உதவும் என்பதுடன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நொய்டாவில் உள்ள தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம், மும்பையில் உள்ள தேசிய சுகாதார இனப்பெருக்க ஆராய்ச்சிக் கழகம், கொல்கத்தாவில் உள்ள காலரா மற்றும் குடல் நோய் ஆராய்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படுகின்றன. கொரோனா தொற்று பரிசோதனை மட்டுமல்லாது பிற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிறகு மஞ்சள் காமாலை, HIV, காசநோய், டெங்கு போன்ற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் இப்பரிசோதனை மையங்களில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய ரிசர்வ் காவல்படை அமைக்கப்பட்டதன் 82வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு பணியில் சிறப்பான பங்களிப்பை அளித்து வரும் CRPF வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, பிரகாஷ் ஜவ்டேகர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மிகச்சிறந்த பாதுகாப்பு படையாக திகழும் CRPF படையினர் நாட்டின் பாதுகாப்பில் முன்வரிசையில் இருந்து வருவதாக பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் தைரியம் மற்றும் தொழில் நிபுணத்துவம் பல்வேறு தரப்பினராலும் பாராட்டப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் CRPF படையினர் மிகப்பெரிய உயரத்தை அடையட்டும் என்று பிரதமர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் CRPF வீரர்களின் வீரம், தைரியம் மற்றும் தியாகம் குறித்து இந்த நாடு பெருமை கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பாதிப்புள்ள சூழலில் அவர்களுடைய அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை ஈடு இணையற்றது என்றும், கோடிக்கணக்கான இந்தியர்களுடன் இணைந்து அந்த படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அமித்ஷா அதில் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள CRPF வீரர்களின் வீரம், தைரியம் மற்றும் தியாகங்களுக்கு தாம் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு பல்வேறு தரப்பினரின் ஆலோசனைகளை கேட்ட பிறகே இறுதி செய்யப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷுக்கு இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள பதில் கடிதத்தில் இந்த வரைவு குறித்து ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ள கருத்துக்கள் தவறானவை என்று கூறியுள்ளார். முன்னதாக சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் தொடர்பாக ஜெய்ராம் ரமேஷ் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய ஆலோசனைகள் அனைத்தும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதன் அடிப்படையிலானது என்றும், ஆதாரமற்றது என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். அது தொடர்பான வரைவு அறிக்கை பொதுமக்களின் கருத்துக்களுக்கு முன்வைக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் கேட்டறியப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வரைவு தொடர்பாக மக்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு மேலும் 15 நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
இது தொடர்பாக விரிவான பதிலை பின்னர் தாம் அளிப்பதாகவும், மத்திய அரசை பொறுத்தவரை நாடாளுமன்றத்தில் வெளிப்படையான விவாதம் மற்றும் நிலைக்குழுவின் பரிந்துரைக்கு பின்னரே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு இறுதி செய்யப்படும் என்று அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் இருந்து இதுவரை 814,000 இந்தியர்கள் அவர்களது விருப்பத்தின் பேரில் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் முதல் வெளிநாடுகளில் இருந்து இந்தியர்களை அழைத்து வரும் பணிகள் தொடங்கியதாக அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதில் 270,000 பேர் 53 நாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். வந்தே பாரத் திட்டத்தின் 5 கட்ட பணிகள் அடுத்த மாதம் முதல் தேதி தொடங்கவிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்கா, கனடா, கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் இந்தியர்கள் அழைத்து வரப்படவிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏர் இந்தியா விமான பயணச்சீட்டு முன்பதிவு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 5 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ட்விட்டரில் தமது அஞ்சலியை தமிழில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு டாக்டர் கலாமின் பங்களிப்புகள் எப்போதும் நினைவு கூறப்படும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் சிறந்த விஞ்ஞானியாகவும் மனிதராகவும் மக்களின் குடியரசுத் தலைவராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டு மக்களை, குறிப்பாக இளைஞர்களை தனது செயல்களாலும் சொற்களாலும் ஊக்குவித்தார் என்று குடியரசு துணைத் தலைவர் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், பிரபல விஞ்ஞானியாகவும் பேராசிரியராகவும் திகழ்ந்த அப்துல் கலாமுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்றும் மக்களின் குடியரசுத் தலைவர் என்றும் புகழப்பட்ட அப்துல் கலாம் கடந்த 2015 ஆண்டு ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிக் கொண்டிருந்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5 ஆண்டு நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் உள்ள அவருடைய தேசிய நினைவகத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் அரசு சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அப்துல் கலாமின் குடும்பத்தினர் மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் அங்கு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையிலும் அவர்கள் கலந்து கொண்டனர். அவரது நினைவு தினத்தை ஒட்டி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் அப்துல் கலாமின் நினைவிடம் மலர்களாலும் வண்ண விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே அப்துல் கலாம் நினைவு நாளையொட்டி ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் 1200 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. DIG அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் முன்னிலையில் ராமநாதபுரம் சரக DIG மயில்வாகனன் மரக்கன்றுகள் நடவு செய்யும் பணியை தொடங்கி வைத்தார். மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம், DIG அலுவலகம், DSP அலுவலகம் மற்றும் காவல் நிலையங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. இதற்கிடையே கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்கள் எவரும் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு இடங்களில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பார்பிட்டா மாவட்டத்தில் உள்ள திகிர்பம் சந்தை பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய கிராமத்தினர் மற்றும் விலங்குகளை தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப் படை பாதுகாப்பாக மீட்டது. வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 96 உயர்ந்துள்ளது என்றும், நடப்பாண்டில் மட்டும் 4வது முறையாக அசாம் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. பிரம்மபுத்ரா உள்ளிட்ட ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்ததால் 2543 கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. 122,000 ஹெக்டேர் பயிர் நிலங்களும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள 50,000 மேற்பட்ட மக்கள் 496 நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அசாம் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளை மத்திய அரசு அளிக்கும் என்று வடகிழக்கு மாநில மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் உடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமைச்சர் பேசியபோது அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பவும் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உள்கட்டமைப்பு சேதங்களை சீரமைக்கவும் தமது அமைச்சகம் அனைத்து உதவிகளையும் நல்கும் என்று தெரிவித்தார். வடகிழக்கு கவுன்சில் சார்பில் இயல்பு நிலை திரும்புவதற்கு உதவிகள் வழங்கப்படும் என்று கூறினார். நிதி மற்றும் இதர நிறுவனங்களின் உதவிகளை ஒருங்கிணைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் நியாயவிலை கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கும் விதமாக 5 நபர்களுக்கு அவர் முகக்கவசங்களை வழங்கினார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் முதற்கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சி தவிர பேரூராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் 69,09,000 குடும்பங்களுக்கு 4,44,00,000 முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளன. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொருவருக்கும் தலா 2 முகக்கவசங்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். மாநிலத்தில் உள்ள 2,08,000 குடும்ப அட்டைதாரர்களின் 6,74,00,000 குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 2 விலையில்லா தரமான மறுபயன்பாட்டு முகக்கவசங்கள் அரசு சார்பில் வழங்கப்பட உள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து 900,000 மேற்பட்டவர்கள் குணமடைந்துள்ளனர். இறப்பு சதவீதமும் 2.28% குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 49,931 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 14,35,453 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 49,931 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 14,35,453 அதிகரித்துள்ளது. புதிதாக 708 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 32,771 அதிகரித்துள்ளது. குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 900,000 தாண்டியுள்ளது. இறப்பு விகிதம் 2.28% குறைந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 3,75,799 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 13,656 பேர் உயிரிழந்தனர். 213,238 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 130,606 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3,827 பேர் உயிரிழந்தனர். 114,875 பேர் குணமடைந்துள்ளனர். கர்நாடகாவில் 96,147 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,878 பேர் உயிரிழந்தனர். 35,838 பேர் குணமடைந்துள்ளனர். ஆந்திராவில் 96,298 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,041 பேர் உயிரிழந்தனர். 46,301 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 66,988 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,426 பேர் உயிரிழந்தனர். 41,641 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 58,718 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1,372 பேர் உயிரிழந்தனர். 37,751 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 55,822 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2,326 பேர் உயிரிழந்தனர். 40,365 பேர் குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்தமாக 917,568 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் இந்தியாவில் குணமடைந்தவர்களின் விகிதம் 63.92% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சிக்கிமில் புதிதாக தொற்றுக்கள் அதிகரித்து வருவதால் கடந்த 21 முதல் பிறப்பிக்கப்பட்ட முழு ஊரடங்கு வரும் 1 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் ஆகஸ்ட் 31 வரை மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 6,986 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 213,723 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1,155 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 501 பேருக்கும், திருவள்ளூரில் 480 பேருக்கும், விருதுநகரில் 385 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 363 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 361 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5,471 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக 156,526 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி மேலும் 85 பேர் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 3,494 உயர்ந்துள்ளது.
இதனிடையே உலக அளவில் கொரோனா வேகமாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்த பாதிப்பு 1,64,00,000 கடந்துள்ளது. உயிரிழப்பு 6,52,434 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 1,47,304 பேர் குணமடைந்துள்ளனர். அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 55,567 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 43,71,000 உயர்ந்துள்ளது. பிரேசிலில் நேற்று 23,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பாதிப்பு 24,19,000 கடந்துள்ளது. ரஷ்யாவில் 8,18,000 பேரும் தென்னாப்பிரிக்காவில் 4,45,000 பேரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். மெக்சிகோ, பெரு, சிலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் 3,00,000 மேற்பட்டோர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படைகளில் பெண்களுக்கு சம வாய்ப்பு, பங்கேற்கிறார்கள் லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன் ஓய்வு மற்றும் வழக்கறிஞர் சுமதி லோகேஷ், கலந்துரையாடுகிறார் ஜே சாந்தி. இன்று இரவு 7:30 நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம் செய்திகள் தொடர்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் 109,68,00,000 ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் சென்னை மாநகராட்சி சார்பில் 18,24,00,000 ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களையும் திறந்து வைத்தார். திருத்தணி குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் திருத்தணி நகராட்சியில் 52,000 பேர் பயன்பெறுவர். திருவற்றியூர், தண்டையார்பேட்டை, விஆர் நகர், திருவிக்கா நகர், புளியந்தோப்பு மற்றும் GKM காலனி, மடிப்பாக்கம் ஆகிய இடங்களில் 6,38,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார மைய கட்டடங்களையும், மணலியில் 9,70,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 100 படுக்கை வசதிகள் கொண்ட நகர்ப்புற சமுதாய மையம், எழும்பூர், வேப்பேரி மற்றும் NS போஸ் சாலை ஆகிய இடங்களில் 2,16,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 3 காப்பகங்களையும் முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். குளங்கள், ஏரிகளை தூர்வாருவதற்கு தேவையான உபகரணங்களை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷிடம் தமிழக முதலமைச்சர் வழங்கினார். சாத்தான்குளத்தில் காவல்துறையினரின் விசாரணைக்கு சென்ற நிலையில் உயிரிழந்த வியாபாரி ஜெயராஜின் மகளுக்கு அரசு வேலைக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வியாபாரிகளான ஜெயராஜும் அவரது மகன் பென்னிக்ஸும் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் இருவரும் உயிரிழந்தனர். இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் வியாபாரிகளின் குடும்பத்தினருக்கு 20,00,000 நிவாரணமும் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதம் அறிவித்திருந்தார். அதன்படி நிவாரணத் தொகை வழங்கப்பட்ட நிலையில் இன்று ஜெயராஜின் மூத்த மகளும் பென்னிக்ஸின் சகோதரியுமான பெர்சிக்கு அரசு பணிக்கான ஆணையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 90 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 14 பேருக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் மாவட்ட அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 3 நபர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். தருமபுரி மாவட்டம் இருளைப்பட்டி மலை கிராமத்தில் முதல் முறையாக 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவி கிருஷ்ணவேணிக்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ள வாழ்த்திற்கு அம்மாணவி நன்றி தெரிவித்துள்ளார். அம்மாவட்டத்தின் பாலக்கோடு அருகே உள்ள திருமல்வாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கிருஷ்ணவேணி என்ற மாணவி 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றார்.
இருளைப்பட்டி என்ற மலை கிராமத்தில் முதல் முறையாக 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாமி தயானந்த சரஸ்வதி மாணவியர் இல்லத்தில் தங்கி பயின்று வந்த அம்மாணவி உயர்கல்வி பயில வேண்டும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தனது சமூக வலைதளத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார். அமைச்சரின் இந்த பாராட்டுகள் தாம் உயர்கல்வி பயில உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும், இந்திய குடிமை பணிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதே லட்சியம் என்றும் கிருஷ்ணவேணி என்ற அந்த மாணவி தெரிவித்துள்ளார். எய்ம் ஃபார் சேவா மாணவியர் இல்லம் 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். 6th 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளி திருமல்வாடியில் படித்தேன். 12th அங்கே படித்து பாஸ் ஆனேன். மாண்புமிகு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நன்றி. அவங்க எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. அவங்களுக்கு அதுக்காக அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிட்டேன். சுவாமி தயானந்த சரஸ்வதி மாணவ மாணவியர் இல்லத்தின் ஒருங்கிணைப்பாளர் விஸ்வ பிரியானந்தா சரஸ்வதி கூறுகையில், மத்திய அமைச்சர் இதுபோன்ற மாணவிகளை சமூக வலைதளத்தில் பாராட்டி ஊக்குவிப்பது பெரும் வரவேற்புக்குரியது என்றார். வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரலும் தங்கி அருகிலுள்ள திருமல்வாடியின் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்றுள்ளார். அந்த கிராமத்தில் இருளப்பட்டி என்ற கிராமத்திலே முதல் முதலாக 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அதை அறிந்து மாண்புமிகு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது இம்மாதிரி மாணவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கப்படுத்துதலாக இருக்கும் என்பதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் காணொலி மூலம் கலந்து கொண்டுள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் தரவை குளத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று தத்தளித்த 10 மீனவர்களை கடற்படையினர் மீட்டனர். பாம்பன் பாலத்தை கடந்து நாகப்பட்டினம் சென்று கொண்டிருக்கும்போது மணலி தீவு அருகே அவர்கள் சென்ற படகு பாறையின் மீது மோதி கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இச்சம்பவம் குறித்து அறிந்து வந்த இந்திய கடற்படை வீரர்கள் 6 மீனவர்களை மீட்டனர். மற்ற 4 மீனவர்களை சக மீனவர்கள் மீட்டு பாம்பன் தெற்கு துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். பின்னர் மீனவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சேதமடைந்த படகையும் மீன்பிடி உபகரணங்களையும் மீட்க மீன்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த மார்ச் 24 தேதி நடைபெற்ற 12 வகுப்பு தேர்வில் பங்கேற்காத மாணவர்கள் இன்று அந்த தேர்வில் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டத்தில் 3 மாணவர்கள் இந்த தேர்வை இன்று எழுதினர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த மார்ச் 24 தேதி முதல் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக அன்றைய தினம் நடத்தப்பட்ட 12 வகுப்பு வேதியியல், கணக்கு பதிவியல், புவியியல் தேர்வுகளில் மாநிலம் முழுவதும் சுமார் 24,000 மாணவ மாணவியர்கள் தேர்வில் பங்கேற்கவில்லை. விடுபட்ட தேர்வை எழுத விரும்பும் மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி மாநிலம் முழுவதும் இந்த தேர்வுகளை 758 மாணவர்கள் எழுதினர். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 4 மாணவர்களும், மான்போர்ட் மெட்ரிக் பள்ளியில் 1 மாணவர் என மொத்தம் 5 மாணவர்கள் தேர்வுக்கு விண்ணப்பித்து இதில் 3 மாணவர்கள் இன்று தேர்வு எழுதினர். கட்டாய முகக்கவசத்துடன் உடல் பரிசோதனை மற்றும் கைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்த பின் சமூக இடைவெளியுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு முன்னெச்சரிக்கையாக வாக்கு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணியினை மாவட்ட ஆட்சியர் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம் தனித்தொகுதியில் திமுக எம்எல்ஏ காத்தவராயன் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் காலமானார். இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டியுள்ளது. இந்நிலையில் இத்தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பணிகள் அடுத்த 20 நாட்களுக்கு நடைபெறும் என்றும் தெரிவித்தார்.
குடியாத்தம் தொகுதியில் மொத்தம் 290 வாக்குச்சாவடி மையங்களுக்கு 831 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. தலைமை நீதிபதி APSாகி, நீதிபதிகள் செந்தில்குமார், ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு இம்மனு குறித்த விசாரணையை மேற்கொண்டது. அப்போது மாணவர்களின் குறைந்தபட்ச தகுதியை மத்திய அரசும் இந்திய மருத்துவக் குழுமமும் தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்ற இந்திய மருத்துவக் குழுமத்தின் வாதத்தை ஏற்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள், மருத்துவ கவுன்சில் விதிகளில் மாநில இடஒதுக்கீடு பின்பற்றக்கூடாது என்று எந்த விதிமுறைகளும் இல்லை என்று தெரிவித்தனர். அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து விரைந்து சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அது தொடர்பாக குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இவ்வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் 27% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. சீனாவின் செங்டு நகரில் உள்ள தங்களது தூதரகத்தை அமெரிக்கா மூடியுள்ளது. தூதரக ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேறினர். அமெரிக்கா சீனா இடையே கடந்த சில வாரங்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, மனித உரிமை தொடர்பாக கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் உள்ள தூதரகத்தை மூடுமாறு சீனாவுக்கு அமெரிக்கா கடந்த வாரம் உத்தரவிட்டது. இதன்படி தூதரகத்தை சீனா கடந்த வெள்ளிக்கிழமை மூடியது. இதற்கு பதிலடியாக சீனாவின் செங்டு நகரில் உள்ள தூதரகத்தை மூடுமாறு அமெரிக்காவுக்கு சீனா உத்தரவிட்டது. இதன்படி தூதரகத்தில் ஏற்றப்பட்டிருந்த கொடி இன்று காலை இறக்கப்பட்டது. மேலும் தூதரக ஊழியர்கள் வெளியேறினர். இதையடுத்து தூதரக கட்டிடத்தை சுற்றியுள்ள பகுதிகளை போலீசார் தங்களது பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வந்தனர். தமிழகத்தில் வடக்கு கடலோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்குவங்க மாநிலங்களில் உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்கள் காணொலி காட்சி மூலம் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய ரிசர்வ் காவல் படையின் 82வது ஆண்டு தினம், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவு பல்வேறு தரப்பு ஆலோசனைகளுக்கு பிறகே இறுதி செய்யப்படும், மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 5வது ஆண்டு நினைவு தினம், பேக்கரும்பில் உள்ள அவருடைய தேசிய நினைவகத்தில் மரியாதை. தமிழகத்தில் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா முகக்கவசம் வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். சீனாவின் செங்டுவில் உள்ள தூதரகத்தை மூடியது அமெரிக்கா. தூதரக அதிகாரிகள் வெளியேறினர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaydnews@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.